வணக்கம் ஃபாதர். வணக்கம் ஃபாதர். அடுத்து தமிழ்நாட்டில் ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் வந்து, தமிழக முதலமைச்சர் தமிழடங்குன்னு சொல்லிட்டு ஒரு தமிழ் தாயுடைய புகைப்படத்தை அவருடைய ஃபேஸ்புக்கில் போடுறார். அதில் அந்த வேல் மாதிரி ஒரு சிம்பிள் ஒன்று வச்சுருக்காங்க, அதில் லான்னு ஒரு சிறப்பு நகரம் இருக்குது. அடுத்தது உடனே அண்ணாமலை இன்னொரு தமிழடங்குன்னு கீழே போட்டு அதே ஃபோட்டோவை போட்டு ஷான்னு ஒரு வார்த்தையை வச்சு உள்ளார மறைச்சி வச்சுருக்கார். அவர் வெளிப்படையாக போடல, பின்னாடி அந்த பிளர் இமேஜில் ஷாங்கிற வார்த்தை இருக்குது. இதோடைய என்ன, இதை எப்படி ஃபாதர் பார்க்குறீங்க? அமித்ஷாவுக்கு வேலை பார்க்குறவர்கள் அதுதானே செய்வாங்க. தமிழுக்கு வேலை பார்க்குற மாதிரி ட்ராமா போடுறது இங்கே தமிழ்நாட்டில் அரசியல் ஸ்பேஸ் எடுக்கிறதுக்காக. ஆனால் இவங்க கடைசி விசுவாசம் யாருக்கு இருக்கும்? இங்கே எல்லாம் ஆதரவு திரட்டி ஒரு நம்மையே நம்ம தமிழர்கள் ஒருவரை ஒருவர் அழித்து கொள்வதற்கான ஒரு அடிவருடி படையை ஒன்றியத்துக்காரர்களுக்காக. ஒன்றியத்துக்காரர்கள் என்றால் யார்? ஒன்றியத்துக்காரர்கள் என்றால் உயர் சாதியம்தான், சனாதனம்தான், சமஸ்கிருதம்தான், பனியாக்கள் தான் இல்லையா? ஸோ அவங்களுக்கான ஒரு கூட்டத்தை உருவாக்கப்படுகிறது. அது அண்ணாமலை சாரிடமிருந்து வேறு என்ன எதிர்பார்க்க முடியும்? அதைத்தான் எதிர்பார்க்க முடியும் இல்லையா? அதனால் வந்து இதுக்கு மேலே அவங்கள்ட்ட எதிர்பார்க்க முடியுது. இதுதானே அவங்க, அதில் என்ன கேள்வி இருக்கு? ஃபாதர், தமிழோடைய சிறப்பே அந்த நகரம் தான். ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, ஸ்டாலின் பேரில் ஷா இருக்கு, நீங்கள் எப்படி என் பேர்லேயே ஜெகத் இருக்கு, என்ன பண்ணுறது? சி, அப்படி நம்மளை பிரெயின் வாஷ் பண்ணிட்டாங்கல்ல. ஸோ அதை வந்து டீசான்ஸ்கிரிட்டைஸ் பண்ணுற தனித்தமிழ் இயக்கம் பரிதிமார் கலைஞர்கள்லாம் எவ்வளவு, அவரும் ஒரு பிராமணர் தான் இல்லையா? மறை மலை அடிகள் பேர் மாற்றினாங்கல்ல. ஸோ நம்ம இது வந்து பெரியவங்கள்ட்டேருந்து வரக்கூடாது. பெரியவங்க யார்கிட்டருந்து வரணும்னா சின்ன பிள்ளைகள்ட்டு வரணும். சின்ன பிள்ளைகள் கேட்கணும், எப்போ எம்மோ இங்கே பாருங்கள், இப்போது நம்ம தமிழ் பேர், நம்ம ஊர்பட்ட பேரெல்லாம் நம்ம கொண்டு வச்சுருக்குறோமே, சரிங்களா? எங்கே அவன் அமெரிக்காக்காரன் பேர், ஐரோப்பாக்காரன் பேர், உக்ரைன் பேர், அங்கே வட இந்தியாக்காரன் பேர், இவனுக்கு பேரெல்லாம் நம்ம கொண்டு வச்சுருக்குறோமே. எப்போது நம்ம பேரை என்ன பாரிவேலன், செங்குட்டுவன், சோழராஜன் இப்படி நம்ம பேரை ஏதாவது வடநாட்டுக்காரன் வச்சுருக்கானா? நம்ம பேரை ஐரோப்பாக்காரன் வச்சுருக்கானா? நம்ம பேரை வந்து அமெரிக்காக்காரன் வச்சுருக்கானா? கேவலமாக இல்லை நமக்கு, இல்லை எனக்கே சேர்த்தான் கேட்குறேன். சரி, நம்ம அம்மா வச்சுட்டாங்க, அதனால் நம்ம அதை வேணாம், இப்போ இருக்கட்டும், அவங்க உயிரோடு இருக்கிற வரைக்கும் அந்த பேர் இருக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம மாற்றிக்கலான்னு மனசுக்குள்ளே நான் சொல்லிக்கிறேன். தமிழ் பேர் கட்டாயம், சாகரப்ப தமிழ் பேரோடு தான் சாவேன், அது வேறு. ஆனால் என்ன அப்படின்னா, சின்ன பிள்ளைங்க அந்த கேள்வி கேட்கணும், பெரியவங்க பேரை மாற்று, இந்த பேரை வை, அன்பு செடி, அன்பு செல்வன் எவ்வளோ அழகாக இருக்கு இல்லையா? அன்பு செல்வன், அழகுதுரை இப்படின்னு எவ்வளோ சிறப்பான பேர்கள் எல்லாம் இருக்குது. அது பிள்ளைங்க சொல்லணும், எனக்கு எங்களுக்கு தமிழ் பேர் வைங்க. எங்களை வைக்கப்பட்டிருக்கிற டின்ஷா, டின்ஷா, டொன்ஷா, முன்ஷா இதெல்லாம் வந்து மாற்றுங்க. எல்லாம் வந்து இந்த போண்டா, பூரி, சால்னா, சப்பாத்தி மாதிரி பேரெல்லாம் இருக்குது. அதனால் கொஞ்சம் எங்களுக்கு நல்ல அழகான தமிழ் பேர் வைங்கிற அந்த வேண்டுகோள் நம்ம அடுத்த தலைமுறைகிட்ட வரணும், பெரியவங்கள்ட்ட வரணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ யா, ஸ்டாலின் பேர் வந்து குறைந்தபட்சம் அந்த காலகட்டம் என்பது ஒரு புரட்சியாளர்களுடைய பேரை வைக்கணும்னாவது இருந்திருக்குது. அது சமஸ்கிருத பேர் வைக்கணும்னு வைக்கலை. அந்த காலகட்டத்தில் ஃபாசிசத்தை எதிர்த்து போரிட்ட ஜோசப் ஸ்டாலின் அந்த ஆளுமையின் பேரில் இடதுசாரிகளினுடைய ஒரு கனவு நாயகர்களில் ஒருவராக இருந்தவர். அந்த அடிப்படையில் தான் வைக்கப்பட்டதே ஒன்றி சமஸ்கிருத நாட்டம் கொண்டு வைக்கப்பட்ட பேர் அல்ல. தொடர்ந்து தமிழ் அடையாளங்களில் காவிசாயம் பூசுறாங்க, இது தமிழ்நாட்டில் என்ன தாங்க பெருசாக நிற்காது? இது எல்லாமே எவ்வளவு பண்ணிட்டாங்க, நீங்கள் என்ன ஆழ்வார்கள் நாயன்மார்களையே காவிசாயத்துக்குள்ளே கொண்டு வரலாமான்னு பார்த்தாங்க, அப்படி போயிடுச்சா? என்ன, கொஞ்சம் பேர் போகிறாங்க, கொஞ்சம் பேர் படித்தவங்க புத்தி கட்டு போகிறாங்க, அது வேறு. ஆனால் வெகு மக்கள் ரொம்ப தெளிவாக தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு இருக்கிற பணத்துக்கு, அவங்களுக்கு இருக்கிற அதிகாரத்துக்கு 4 சீட்டுடைய உட்காந்துருக்கணும். அந்த 4 சீட்டும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மேலே ஏறி வந்தது தானே. இன்றைக்கி நினைக்கிறாங்க அண்ணா திமுகவை அழிச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னு. பட் அந்த கட்சி எப்படின்னா, ஆட்சி 5 வருஷம் எதிர்கட்சியாக 4.5 வருஷம் தூங்கும், படுத்து தூங்கிட்டு அந்த 6 மாதம் அப்படி எழுந்து வரும், அதுக்கான ஓட்டு அப்படியே தான் இருக்குது. அதையெல்லாம் கரைச்சி கரைச்சி இவங்க பிஜேபி பக்கம் கொண்டு வரலான்னு இவங்க ஒரு கனவில் இருக்கிறாங்க. கொஞ்சம் நடக்கும், ஆனால் முழுசாக நடக்காது. அதிமுக ஓட்டு அப்படியே தான் இருக்குது. ஃபாதர், அண்ணாமலை இன்னொரு விஷயம் சொல்கிறாரு, திமுக அமைச்சர்களுக்கு ஹிந்தி தெரியாது, இங்கிலீஷ் தெரியாது, ஏன் டெல்லி கூட விமானத்தில் போயிட்டு வர முடியாது. தங்கம் தென்னரசு அவரெல்லாம் ரொம்ப தரைக்குறவையாக பேசுகிறார். இந்த போக்கை எப்படி பார்க்குறீங்க? இதை திமுக ரியாக்ட் பண்ணுமா இல்லை இக்னோர் பண்ணிடும்? அதாவது நீங்கள் இப்போ நானே கூட சில விஷயங்கள் வந்து தமிழ் தேசிய களம் என்று வருகிற போது தான் நான் பேசுகிறேன்னே தவிர,
என்னை விட தமிழ் தேசியம் பேசுவதற்கு உனக்கு என்ன அருகதை இருக்கிறது, அந்த ஒரு இருமா போகிறோம் இல்லையா. ஏன்னா நாங்கள் நடந்து வந்த பயணம் என்னென்னு தெரியும், என்ன பங்களிப்பு செய்திருக்கிறோம்னு தெரியும். நீ ஒரு பங்களிப்பும் செய்யலை, ஒரு பங்களிப்பும் இல்லாமல் உள்ளுக்கு வந்து இவ்வளவு அழும்பு பண்ணுறேன்னா உண்மையில கோபம் வருமா வராதா? வேறு மற்றபடி இவரெல்லாம் படித்தவர் இதெல்லாம் இருக்கிறவர், அவர் பண்ணுற அரசியலுக்கெல்லாம் இவங்க இறங்கி போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதுக்கு அண்ணாமலை வந்து என்ன சொல்கிறாருன்னா, திமுக வந்து கல்விக்கெலாம் ஒன்றுமே பண்ணலை, அதுக்கு முன்னிலேருந்தே தமிழ்நாட்டில் கல்வி ரொம்ப சில கல்விக்கு, அதாவது உயர்கல்வியை ஜனநாயகப்படுத்தியது காங்கிரஸ் நல்லா பண்ணாங்க. காமராஜர் காலத்து காங்கிரஸுங்கிறது ஆரம்ப கல்வியை ஜனநாயகப்படு கல்வியை ஜனநாயகப்படுத்துறது தானே, எவ்வளோ பெரிய விஷயம் அது. சி, நீங்கள் நம்ம வந்து பெரிய பெரிய பொற்கால அரசுகள்னு சொல்கிறோம் இல்லைங்களா, என்ன இப்போ இது நான் ஒருக்காக சொல்கிறேன், ராஜராஜர் சோழன் காலம் ஒரு உண்மையான பொற்காலம் என்பது எளிய மக்கள் ஏழை மக்கள் பசியின்றி இருந்தார்களா, எல்லோருக்கும் கல்வி கற்கக்கூடிய வாய்ப்பு இருந்ததா, எல்லோரும் சமூகத்தில் மதிப்புடன் நடத்தப்பட்டார்களா, இதுதான் பொற்காலம் இல்லையா. ஸோ நம்ம வந்து பல கற்பிதங்கள் இருக்குது. இப்போ நீங்கள் மகாவீரன் அலெக்சாண்டர் என்ன அவர் அந்த நிலப்பரப்பு, நீங்கள் ஒரு கிரேக்கத்திலிருந்து புறப்பட்டு வந்து அந்த நிலப்பரப்பு ஒரு பெரிய நிலப்பரப்பு, இந்தியாவினுடைய வாயிலுக்கு வரை அவர் வராரு. ஆனால் வந்து மலேரியாவில் செத்து போயிடுறாரு இல்லையா. இன்றைக்கி 10 ரூபா மாத்துறாது என்ன இன்றைக்கி அது. அப்போ நீங்கள் இது பொற்காலமாக மகா அலெக்சாண்டர் பொற்காலமாக வந்து அல்லது இந்திய நாட்டையே கட்டி போட்டு அக்பர்னு எடுத்துக்கங்களேன், அக்பர் வந்து வயிற்றுப்போக்கில் செத்து போகிறாரு, வயிற்றுப்போக்கு மாத்திரை வந்து வரும் இன்றைக்கி 5 ரூபா 7 ரூபா மேட்ரு இன்றைக்கி இல்லைங்களா. ஸோ நமது காலத்தினுடைய சாதனைகளை நாம் குறைத்து மதிப்பிட்டு விடக்கூடாது இல்லையா. நம் காலத்தில் எல்லோருக்கும் சமநீதி கிடைக்கவில்லை என்றாலும் கூட சட்டத்தின் முன் நாம் சமமாக நிற்க முடியும் என்கின்ற அந்த ஒரு உரிமையாவது நமக்கு இருக்குல்ல, அன்னைக்கு மன்னராட்சி எதிர்கேட்டு கேட்க முடியுமா. ஸோ நம்ம ரொம்ப தூரம் வந்துட்டோம். ஸோ இந்த பொற்காலம் பற்றின அந்த ஒரு கதை கனவு என்று வருகின்ற போது கல்வியில் வந்து காமராஜர் செய்தது பெரிய புரட்சி. ஆரம்ப கல்வியை ஒரு ஜனநாயகப்படுத்தியது, திராவிட இயக்கங்கள் செய்தது உயர்கல்வியை ஜனநாயகப்படுத்தியது மட்டுமல்ல, உயர்கல்வியினுடைய விளைவாக வரக்கூடிய அந்த வாய்ப்புகள் ஆப்பர்ச்சுனிட்டிஸில் வந்து ரிசர்வேஷனுங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்து அத்தனை சமூகங்களையும் ஒரு அரசு அதிகாரத்தில் பல நிலைகளிலும் நீதி நிர்வாகம் அரசியல் சட்டமாக்குதல் இந்த மூணுலையும் கொண்டு வந்தது மிகப்பெரிய புரட்சி. அது அது சாமானியப்பட்ட புரட்சி அல்ல, அதுதான் அவங்களுக்கு தாங்கலை. ஏன் முடியலைன்னா அதான் ஃபாதர், அவங்க என்ன கேட்குறாங்கன்னா திராவிட கட்சிகள் என்ன தான் செஞ்சுட்டு தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஜிடிபி எவ்வளோ இன்னைக்கு வந்து கெட்டு போயிட்டோம், அது வேற. நம்ம வந்து ஒருவேளை மீள முடியாதபடி ஒருவேளை கெட்டு போயிட்டோமோன்னு எனக்கு பயமெல்லாம் இருக்குது. அதை சரிப்படுத்தணுங்கிற ஒரு வேட்கையும் இருக்குது, அதுக்கான தேடல் இருக்குது. ஆனால் அந்த தேடலுக்கு தீர்வு இந்த கழுதை கூட்டம் அல்ல, இவர்கள் அல்ல. நல்ல ஒரு மாற்றம் வந்தால் அதற்கு பின்னால் நின்று களமாடுவதற்கு தயாராகத்தான் இருக்கின்றோம். இன்றைக்கி பணம் ஊழல் அது வேற ரேஞ்சுக்கு போயிட்டுன்னு வச்சுங்களேன். ஸோ மாற்றம் தேவைப்படுகிறது. ஆனால் இன்றைக்கும் வந்து நாம் கல்வியில் ஒரு தன்மதிப்பில் நாம் நிற்கிறோம் என்றால் அதற்கு தமிழகத்தினுடைய கடந்த அரசியல் என்பது அரிசுவதற்கு நிறைய இருக்குது. டாஸ்மாக் கலாச்சாரம், ஒரு நோக்கின்மை, உடல் உழைப்பின் பண்பாடு ரொம்ப குறைஞ்சி போயிருக்கு, அறம் ரொம்ப குறைஞ்சி போயிருக்கு. அரசியலுங்கிறதே பதவிக்கு வர்றதுக்கு மட்டும்தான். ஸோ எல்லாருக்குமே ஒரு பதவிக்கு வரணும், அதுக்காக பணம் செலவழிக்கணும், வந்த பிறகு பணம் கொள்ளையடிக்கணும். ஸோ வி ஆர் இன் அ டேஞ்சரஸ் சைக்கிள். பட் வந்து நிற்கிற எதிரி வந்து அதை விட மோசமான எதிரியாக இருக்கிறான். ஸோ தமிழ்நாட்டில் எல்லாம் இன்றைக்கி வந்து பொற்காலம்னுலாம் நான் சொல்லவே மாட்டேன். அதை சமூகமாக நம்ம சரி செய்யணும். அரசியலை மட்டுமே குற்றம் சொல்லிகிட்டு இருக்க முடியாது. ஒரு சமூகமாக நம்மவே காசு வாங்குறவங்கள சுருங்கி போயிட்டோம்ல, வீழ்ந்துட்டோம்ல. ஒரு சமூகமாக நம்ம சரி செய்யணும். ஃபாதர், இப்போ சோஷியல் மீடியாவில் எப்படி 2G காலத்தில் ஒரு நெகட்டிவ் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆனிச்சோ அந்த வேலைகளை இப்போ கையில் எடுத்திருக்காங்க ஃபாதர். நீங்களும் நிறைய பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதற்கு என்ன ஃபாதர் இப்போ டெஸ்பரேஷன் தான், பொய்யின் ஒரு, அதாவது என்னென்னா நீங்கள் வேறு வழி இல்லாத நாய் என்ன பண்ணும், அங்கங்கேயா ஷிட் பண்ணும் இல்லையா, அங்கங்கேயா உச்சா பண்ணும், அதுதான் பண்ணுறாங்க. ரொம்ப கேவலமாக இருக்கு இவங்களை பார்த்தா. சிலரெல்லாம் நம்ம அந்த சில ஊடகங்கள் எல்லாம் சோஷியல் ஊடகங்கள்லாம் பார்த்தா சரி இவங்களா இவ்வளவு கேவலமாக இருக்காங்க,
ஏதோ காசு கொடுக்குறானுங்கிறக்காக இவ்வளவு கேவலமாவா நீங்கள் போவீங்க? 20-25 வருஷம் தமிழை வச்சு தான் நீங்கள் பொழப்பு நடத்துறீங்க. ரொம்ப ஸோ எனக்கு இந்த இந்த ஊடக பேர்வழிகளையும் இதுக்கு பின்னாடி இருக்கிற ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ் பம்ப் பண்ணுறாங்க மணி நிறைய பேருக்கு. இந்த சோக்கால்டு தமிழ் தேசியம் அது ஏடிஎம்கே வழியாகவும் பண்ணுறாங்க, பல வழிகளெல்லாம் அவங்க ஃபண்ட் பண்ணுறாங்க. பட் இவங்களெல்லாம் பார்க்குற நேரம் வந்து உண்மையிலேயே வேறு வழி இல்லாத நாய் வந்து அங்கங்கேயாக இது பண்ணுவோம் இல்லைங்க, அசிங்கம் பண்ணுவோம் இல்லைங்களா, அப்படி தான் தெரியுது. இதெல்லாம் பண்ணி என்ன நம்ம இல்லாமல் போயிடுவோமா? 2G டைமில் நீங்கள் என்ன அடிக்காதா நீங்கள் என்ன? ஏன்னா 2009 முள்ளிவாய்க்கால் டைமில் அது எப்படியெல்லாம் அதை தடுத்து நிறுத்தலான்னு இறங்கி நின்று அங்கே எங்கன்னு எத்தனை பேர் காலில் விழுந்தோங்கிறது எங்களுக்கு தானே தெரியும். அந்த அறம் எங்களுக்கு இருக்குல்ல, ஏன் நெடுமாறன் ஐயாவை விமர்சிக்க முடியுது? உங்கள்கிட்டயும் வந்தோமே, உங்கள் காலையும் விழுந்தோமே, இப்போ எப்படியாவது இன்னும் அவரோட காலில் விழுந்து காப்பாற்றுங்கன்னு கேட்டோமே, அப்போ கூட நீங்கள் எல்லாம் உங்கள் ஈகோவில் தானே இருந்தீங்க, நாங்கள் அப்படி இல்லையே, எத்தனை பேர் காலில் விழுந்தோம் அது எங்களுக்கு தெரியுமில்ல. அந்த உண்மை நம்ம கூட இருக்க நேரம் யாருக்கு பயப்புன்னு சொல்லுங்கள். சரி, அந்த உண்மை இல்லைன்னா இவ்வளோ பேச வராது வராது. என்ன செய்தோம், என்ன உழைச்சோம், என்னென்ன வேலை செய்தோம், ஒன்றெண்டு வேலையா? எத்தனை பேருக்கு தெரியும் சந்திரிகாவும் அனுருத்ரத்வத்தையும் கதிர்காமரும் சேர்ந்து ஏறக்குறைய 2.5 வருஷம் வன்னி பரப்பில் வந்து ஒரு உணவுப் பொருள் தடை, மருந்து பொருள் தடை, ஒரு சாதாரண மெழுகுவர்த்தி கூட தடை என்று இருந்த பொழுது உலகம் முழுதும் பிச்சை எடுத்து 25,000 மேலான பிள்ளைகளுக்கு 2 ஆண்டுகள் அங்கு உணவு தந்து பசி பட்டினியால் ஒரு பிள்ளை கூட சாகவில்லை என்று அதில் நாங்கள் முன்னாடி நின்று செய்தோம். உலகத்துக்கெல்லாம் வந்து சொல்லலை இதெல்லாம் செய்தோம்னு. ஏன்னா சொல்லலை, ஏன் சொல்லலைன்னா அந்த நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி உயிரை கொடுப்பவர்களின் தியாகத்தோடு ஒப்பிடுகின்ற பொழுது நமது பங்களிப்பு என்பது ஒரு நெல்லளவு ஒரு அரிசி அளவு. அதனால் நாங்கள் என்ன பண்ணோங்கிறது எனக்கு தெரியும். புதுவை ரத்னதுரை ஐயா யாரை பற்றியும் அவர் கவிதை எழுதினக்கணும், அதாவது விடுதலை போராளிகளையும் தலைவரையும் போராட்டத்தையும் தான் அவர் கவிதையாக எழுதியிருக்கிறாரே தவிர அவர் வேறு யாரையும் எழுதினதில்லை. எனக்கு அவர் கவிதை எழுதியிருக்கார், நான் சொல்லக்கூடாது, ஒரு நாள் அதை நான் வெளியிடுவேன். என் உயிர் போகும் முன் ஒரு நாள் உன் முகம் காண வேண்டும் ஐயா அப்படின்னு எனக்கு எழுதியிருக்கார். அந்த 25,000 பிள்ளைங்களுக்கு நாங்கள் சோறு போட்டோம், 2.5 வருஷ காலம் சோறு போட்டோம். பசிப்பிணி தவிர்ப்பு அறப்போர் அப்படின்னு அங்கும் சமூக இயக்கங்கள் இணைந்தன உலகம் முழுதும் இணைச்சி நாங்கள் செய்த வேலை ஒன்று ரெண்டு இல்லை. வெளியே சொல்லக்கூடியது சில, வெளியே சொல்ல முடியாதது சொல்லக்கூடாதது பல. அந்த அறத்தில் நின்று கொண்டு தான் இன்றைக்கு வந்து ஒரு சோஷியல் மீடியாவும் ஒன்றும் கிடச்சுன்ட்டு உளறி கொட்டிட்டு அல்லது இந்த நாய் மாதிரின்னு வச்சுங்களேன், இந்த ஷிட்டிங் டாக், இந்த ஷிட்டிங் டாக் மாதிரி பண்ணிகிட்ருக்கிறவங்களெல்லாம் நான் பெருசாக கண்டுக்கிறது இல்லை, பிகாஸ் ஐனோ. பட் நிறைய பேர் வேலை செய்தவங்க தியாகம் பண்ணவங்க இந்த சிக்கலுக்குள்ளே போய் இப்போ மாட்டிக்க வேணாம் அப்படின்னு ஒதுங்கிக்கிறாங்க. இப்படிப்பட்ட களிசடைகளை எதிர்கொள்கிறது கஷ்டம் அப்படின்னு நான் அப்படி ஆள் கிடையாது. நான் வந்து வா பகையே வா வா பார்க்கலாம் நீ வா என்ன பண்ணிவிடுவேன் அப்படிங்கிற ஒரு ஒரு கேரக்டர்னு வச்சுங்களேன். அதில் இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன். இவங்க என்ன வேணாலும் பண்ணட்டும், இன்னும் நிறைய டேமேஜ் பண்ணுறதுக்கு பண்ணுவாங்க, நிறைய பண்ணுவாங்க இவங்க. ஏன்னா இப்போ வெள்ளைக்கொடி ஏந்தி வர வேண்டும் என்று சொன்னதை பற்றி மேரி கால்வின் ஜேர்னலிஸ்ட் எழுதியிருக்காங்க, அவங்க டீல் பண்ணியிருக்காங்க, நார்வே டீல் பண்ணியிருக்கு, அத்தனை பேரும் டீல் பண்ணியிருக்காங்க. ஏதோ இவங்க நம்ம கையிலெல்லாம் கண்ட்ரோல் இருந்த மாதிரி இவங்க எழுதுகிறாங்களே பேசுகிறாங்களே, கொஞ்சமாவது ஒரு குறைந்தபட்ச ஒழுக்கம் இருக்குதா? சரி, ஒரு ஜேர்னலிஸ்ட்டுங்கிறவன் யார்? ஃபேக்டை படிக்கிறவன், உண்மையை தேடுறவன். இப்போ நான் ஆஸ் எ ஜேர்னலிஸ்ட் நார்மலி நாங்கள் சொல்லுவோம், வேர் இட் ஹேப்பன்ட், வென் இட் ஹேப்பன்ட், ஹவ் இட் ஹேப்பன்ட், இந்த மூணு கேள்வியும் முதல்ல கேட்க வேண்டிய கேள்வி, எங்கே நடந்தது, என்ன நடந்தது, எப்படி நடந்தது, இந்த மூணு. ஆனால் ஒரு ஜேர்னலிஸ்டாக 4வது கேள்வி தான் அடிப்படையான கேள்வி, ஒய் இட் ஹேப்பன்ட், ஏன் இது நடந்தது, அதுதான் கேள்வி. அந்த கேள்வியை கேட்டு பார்த்தீங்கன்னா அது யார் செய்தது, எதனால் செய்தாங்க அப்படிலாம் தெரிய வரும், என்ன சூழ்நிலை இருந்ததுன்னு. இவங்களுக்கு அந்த தேடல் இல்லைன்னு இல்லை, தேடல் வேண்டாம், இவங்க அஜெண்டாவே அதை வச்சுட்டு இங்கே ஒரு பொலிட்டிக்கல் இதை செட் பண்ணுறது. அந்த பேரழிவில் பெரு வணிகம் செய்கிற ஒரு கும்பல் வந்தது இல்லைங்களா? இவங்கெல்லாம் எங்கே இருந்தாங்க? 2009 முன்னாடி ஜெகத் கஸ்பாருக்கும் ஈழத்துக்கும் ஒரு நெடு வரலாறு உண்டு. குளத்தூர் மணி அண்ணனுக்கும் ஈழத்திற்கும் மிக மிக நெடு வரலாறு உண்டு. இவனுங்களுக்கு என்ன வரலாறு? 2009 பிறகு பேரழிவில் பெருவணிகம் செய்ய வந்த ஒரு கேவலமானவர்கள், ஒழுக்கம் கெட்டவர்கள், அறம் கெட்டவர்கள். நான் துணிவோடு சொல்வேன், அழிவில் நீங்கள் அரசியல் ஆதாயம் தேட வந்தவர்கள், அழிவில் நீங்கள் இயக்கம் நடத்தியிருந்தால் கூட பரவாயில்ல, அழிவில் நீங்கள் அரசியல் கட்சி தொடங்கி நீங்கள் பதவியை பிடிக்க முடியுமா என்று பார்க்கிறவர்கள்,
அழிவிற்கு பின்னால் நின்று கொண்டு ஒரு சமூகத்தையே உள்ளேயே பகை மூட்ட பிளவுபடுத்த முயற்சி உங்களை இந்த சமூகம் எதிர்கொண்டு தான் ஆக வேண்டும். ஆனால் எங்களுக்கு தெரியும் நாங்கள் என்ன வேலை செய்தோம், என்னென்ன வேலை செய்தோம், இன்னும் என்னென்ன வேலை செய்ய விரும்புகிறோம் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். நீங்கள் எங்களுக்கு புத்திமதி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒன்று எங்கள் மனச்சான்றுக்கு தெரியும், அல்லது எங்களுக்கு அறிவுரை சொல்வதற்கு நல்லவர்கள் இருக்கிறார்கள், பெரியோர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் சொல்வார்கள். உங்கள் அறிவுரை தேவையில்லை, உங்கள் விமர்சனத்தை வந்து கால் தூசுக்கு சமமாக கூட நாங்கள் எடுத்துக்கொள்ளவில்லை. நல்லவர்கள் விமர்சிக்கிறார்கள், எடுத்துக்கொள்கின்றோம், கருத்துரை சொல்கிறார்கள், எடுத்துக்கொள்கின்றோம். ஆனால் இவர்கள் வந்து மிக மிக ஆபத்தானவர்கள், நெஞ்சுக்குள் அழுக்கு மட்டுமே கொண்டவர்கள், வன்மம் மட்டுமே கொண்டவர்கள். இவர்களுக்காக பிரார்த்தனை செய்யலாம். பிதாவே, இவர்கள் அறிந்து செய்கிறார்கள், அறியாமல் செய்யவில்லை, அறிந்து செய்கிறார்கள். இவர்களை நீர் மன்னிக்க வேண்டுமென்றால் மன்னியும். நாங்கள் எளிதாக மன்னிக்க மாட்டோம்னு சொல்ல முடியாது, அது ஒரு கிறிஸ்டியன் டியூட்டி மன்னிப்பது. ஆனால் நீங்கள் யாருங்கிறதை எக்ஸ்போஸ் பண்ணுவோம், உங்களை விடமாட்டோம், அவ்வளோ ஈஸியாகலாம் உங்களை கண்டு பயந்துடலாம் போகமாட்டோம். மன்னிப்புங்கிற இட்ஸ் அ கிரேட் திங், ஐ லைக், ஐ லவ். ஃபகிவ்னஸ் இஸ் த ஒன்லி வே, தெர் இஸ் நோ அதர் வே எக்ஸப்ட் ஃபகிவிங் பீப்புள். பட் ஹூ ஆர் யூ அப்படிங்கிறத சொல்லணும் இல்லைங்களா, அதை சொல்லாமல் நாங்கள் விடமாட்டோம். ரொம்ப நன்றி. நன்றி.